Hello Tamil Thalaivas, welcome to my channel. You are here and நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டாப் 3 ஃபுட் யூடியூபரோட இன்கம் வித் ப்ரூஃப் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதோட இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஃபுட் யூடியூபரோட இன்கமை நீங்க பிளேஸ் வைஸா பார்க்க போறீங்க. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டா பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இந்த அளவுக்கு சம்பாதிக்கறாங்க, இந்த கேட்டகரியில சேனல் ஓபன் பண்றது நல்லதா கெட்டதா, அதாவது இந்த மாதிரி கேட்டகரியில சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமே grow ஆகலாம் அத பத்தின full டீடைலும் இந்த வீடியோல வந்து சேர்த்து பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பிளேஸ்ல இருந்து பார்ப்போம். தேர்ட் பிளேஸ்ல இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டு YouTube சேனல் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா Village Food Factory, அடுத்த சேனல் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல். இவங்க ரெண்டு பேரோட ரெவென்யூவை பொறுத்து தான் இவங்கள தேர்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். Village Food Factory பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல கொஞ்சமாக தான் வியூஸ் போயிருக்கு, அதனால இவங்களோட ரெவென்யூ ரொம்பவே கம்மியாயிட்டுன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட சேனல்லையுமே ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் சேமா தான் இருக்கு. ஓகே, இப்போ Village Food Factory எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 3.5 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகே, இவங்க அப்லோட் பண்ண வீடியோன்னு பாத்தீங்கன்னா 289 வீடியோஸ். அதுல நிறையவே இவங்க பிரைவேட்ல போட்டு டெலிட் பண்ணி சம் ப்ராப்ளம்னால டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம்னா ஒரு 230 வீடியோவாச்சு இவங்களோட சேனல்ல இருக்கும். அதுல இவங்களுக்கு கிடைச்சிருக்க வியூஸ்னு பாத்தீங்கன்னா 632 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ மெட்ராஸ் சமையல் சேனலை பாத்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல புத்துணர்ச்சியான புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2.34 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ண வீடியோன்னு பாத்தீங்கன்னா 355 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க டெலிட் பண்ண வீடியோ, பிரைவேட்ல போட்ட வீடியோ எல்லாம் சேர்த்து ஒரு 55 வீடியோ டெலிட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 300 வீடியோவாச்சும் இவங்களோட சேனல்ல கண்டிப்பா இருக்கும். அதுல இவங்களுக்கு கிடைச்சிருக்க வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா 413 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்திருக்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரோட ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த சைடில் கொடுத்துருக்கேன். ஓகே, இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.2K டு 69.9K அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு $11,500 எடுத்துக்கிட்டா கூட இப்போதே கரண்ட் டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வருது. ஓகே, 11,500 × 70ன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9,58,500 ரூபா வருது. அதில் ஜிஎஸ்டி, கூகுள் எடுத்துக்கிட்ட வேல்யூலாம் ஒரு 58,500 போனாலும் 9 lakhs இவங்கள்ட்ட இருக்கும். இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட ரெவன்யூ தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் வியூஸை பொறுத்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். மினிமமும் பார்த்தீங்கன்னா 8 to 9 lakhs கிட்ட இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிரான்ஃபா கிச்சன். ஓகே, இவங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6.84 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ண வீடியோன்னு பாத்தீங்கன்னா 259 வீடியோஸ் இவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 59 வீடியோ இவங்க டெலிட் பண்ணி பிரைவேட்ல போட்டிருந்தாலும் கூட ஒரு 200 வீடியோஸ் கிட்ட இவங்களோட சேனல்ல இருக்கும். அதுல இவங்களுக்கு கிடைச்சிருக்க வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா 708 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்திருக்கு. ஓகே, இவங்களோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6.9K டு 110K அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு $16,000 எடுத்துக்கிட்டா கூட 14,000 × 70ன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11,20,000 ரூபா அந்த ரேஞ்சில் காட்டுது. ஓகே, இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 lakhsன்னு வச்சுப்போம். அதில் ஒரு 1 lakh கிட்ட ஜிஎஸ்டி, கூகுள் கம்பெனி எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs ஆச்சு கையில் இருக்கும். இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட ரெவன்யூ தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 12 lakhs கிட்ட மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கும். இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வியூஸை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க சேனல் பார்த்தீங்கன்னா Village Cooking Channel. ஓகே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.28 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 112 வீடியோஸ் கிட்ட இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 12 வீடியோ இவங்க டெலிட் பண்ணி பிரைவேட்ல போட்டிருந்தா கூட 100 வீடியோ கிட்ட இவங்களோட சேனல்ல இருக்கும். அதில் இவங்களுக்கு கிடைச்சிருக்க வியூஸ்னு பார்த்தீங்கன்னா 416 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்திருக்கு. ஓகே, இவங்களோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.6K டு 137.7K அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு $18,000 எடுத்துக்கிட்டா கூட 18,000 × 70ன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12,60,000 ரூபா வருது. அதில் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட Cool company எடுத்துக்கிட்டா கூட 11,50,000 ரூபாய் ஆச்சு இவங்களோட கையில இருக்கும் இந்த ரெவென்யூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட ரெவென்யூ தான் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தம் வேரி ஆயிட்டே இருக்கும் வியூஸ் பொறுத்து ஓகே இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியே ஒரு ஃபுட் கேட்டகரியில சேனல் உருவாக்கலாம்னு கேட்டிங்கனா உருவாக்கலாம் தான் நான் சொல்லுவேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபோட நான் காட்டுறேன் இவங்க எல்லாரோட சேனலோட லாஸ்ட் வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் இப்போ ஸ்கிரீன்ல தரேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதல நம்ம மெட்ராஸ் சமையல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா ரால வச்சு வீடியோ பண்ணிருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருக்காங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா நண்டா வச்சு சமைச்சிருக்காங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்காங்க அதுல டேட்டோட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நீங்களே பாத்துக்கலாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமா ஓகே இப்போ அடுத்து கிராண்ட்பா கிச்சன் பாத்தீங்கன்னா 2000 முட்டையை வச்சு சமைச்சி வீடியோ போட்டுருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா நுங்கு பாயாசம்னு ஒரு ரெசிபியோட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் வில்லேஜ் குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க 3 சேனலை விட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட சேனல் வியூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஓகே இதுல பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்களோட ரெவென்யூவை விட இப்போ ஜஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்களோட ரெவென்யூ ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் First place க்கு வர அளவுக்கு இவங்க முன்னேறி இருக்காங்க அதாவது இப்போ ரீசன்ட்டா ஆரம்பிச்சி ரெவென்யூ மற்றும் வியூஸ் இவங்களுக்கு அதிகமாவே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நீங்க இந்த கேட்டகரியில ஒரு சேனல் உருவாக்குறீங்கன்னா இவங்க 4 பேரை விட கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவை கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் சோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு எந்த யூடியூபரை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க நீங்க இந்த கேட்டகரியில யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுவீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நீங்க பண்ற அந்த ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் சோ அதை மறக்காம பண்ணிடுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேரிங் தட்டி விட்டுருங்க அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கும் பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் சோ பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்